அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் கோர்ஸ் அஃபிடேவிட் காலேஜுக்கு அப்ளை பண்ண எல்லாருமே, ப்ரோ ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் என்ன, ஃபுல் ப்ராசஸ் என்ன, கொஞ்சம் ஒரு வீடியோவை மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் இது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் ப்ராசஸ் என்ன ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 weeks அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, யாருமே பயப்பட வேணாம். ஸோ கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. கட் ஆஃபில் வந்து உங்கள் பர்சன்டேஜ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 84% வச்சுருக்கீங்க அப்படின்னா, கவுன்சிலிங்கில் அனௌன்ஸ் பண்ணது வெயிட்டிங் லிஸ்ட்டில் 84.2% அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட் ஆஃப், ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் மெயில் வரும், நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கேட்குற டாக்குமெண்ட், அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயிலில் இந்த மெயில் ஐடிக்கு வந்து கீழே கொடுத்துருக்க டாக்குமெண்ட், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதி டைம் கொடுப்பாங்க. அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணுவீங்க, உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி, இவ்வளோ டாக்குமெண்ட், 10th mark sheet, 12th mark sheet, கன்சாலிடேட் மார்க் ஷீட், ப்ரொவிஷனல், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், டிசி, இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுவீங்க. மெயில் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட தேதியில் யூனிவர்சிட்டி போர்ட்டலில் உங்களுக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு கிளாரிட்டி ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை போய்ட்டு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம், ஒரு குறிப்பிட்ட தேதியில் அடுத்தது 1 or 2 days உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஆன்லைன் போர்ட்டலில் டவுன்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு இன்டிமேஷன் மெயில் வரும், இல்லை அந்த தேதியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதும் நான் இந்த வீடியோவிலேயே கொடுத்துருக்கேன், அதை போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதேமாரி தான், ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளோ கேட்குதோ அது ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அஃபிடேவிட் ரெடி பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அஃபிடேவிட் காலேஜில் ஜாயின் பண்ணுறது இதுதான் ப்ராசஸ். எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த டைமில் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா நான் வந்து சம்டைம்ஸ் லைவ் வருவேன், லைவ் என்றைக்கு வரணும் அன்றைக்கி வந்து நீங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். தேங்க்யூ கைஸ், பாய்.